அஸ்லாம் வலைக்கம், ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்திமா கிச்சன். இன்னைக்கு நம்ம சித்திமா கிச்சன்ல சம்மர் டைம்ல எல்லாருமே விரும்பக்கூடிய ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போறோம். அதுவும் கிருணி பழத்துல. கிருணி பழத்துல ஜூஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணாம இருக்க மாட்டீங்க. பட் இது கிருணி பழம் அப்படிங்கறதுனால பிரெக்னன்ஸ் லேடிஸ் எல்லாம் இது சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எளிமையான ஐஸ்கிரீம் எப்படின்னு செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ இந்த கிரீமை வச்சு தான் ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறேன். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஐஸாக கெட்டியாக இருக்கும். இப்போது இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி லிக்யூடாக நம்ம எடுத்துக்கலாம். கிரீம் மில்க்கை இப்போ வேறொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துப்போம். சுகர் குவான்டிட்டி பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம பீட் பண்ண போகிறோம். நல்லா லிக்யூட் மாதிரி இருக்கிறத நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து திக்காக கிடைச்சாதான் நம்மளுக்கு ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அது க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 5 or 10 minutes வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன கிருணி பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதில் உள்ள பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை மிக்சி ஜடியில் சேர்க்கலாம். இது கூடையே சுகர் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த மில்க் வந்து நல்லா திக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணியாக போன மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், எல்லோ கலர். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 minutes வந்து நல்லா பீட் பண்ணிப்போம். நான் வந்து ஏர் போகாத பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து 8 hours வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வைக்கலாம். நான் கரெக்டாக 8 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா க்ரீமியாக இருக்குது, எடுக்க ரொம்பவே ஸ்மூத்தாக வருது. நல்லா பார்க்க க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.